ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இருக்கிற டி நகர் ஏஜஸ் சினிமாஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாரி இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரி இருக்கும். இங்கே வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு இங்கே போயிருந்தோம். மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 4 ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஏஜஸ்லேருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளி விட்ற மாரி இருக்கும். பைக் பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 30 ரூபா. இந்த தேட்டரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கார் பார்க்கிங் நல்ல ஒரு அட்வான்டேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்டிங் சிஸ்டம், நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம டிக்கெட்டை ஷோ பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு பேக்கை செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நீங்கள் லிஃப்டில் போகிறதா இருந்தாலும் லிஃப்ட்டில் போங்க, அப்படி நீங்கள் ஸ்டெப்ஸில் போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் 4 வந்து போயிருந்தோம் நாங்கள், அது வந்து 7வது மாடியில் இருந்தது. நாங்கள் வந்து ஸ்டெப் வழியாக தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லக்ஸரியாக, ஒரு எலைட்டாக, ஒரு சூப்பராக இருக்குது. அடித்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7th ஃப்ளோர் போயாச்சு. ஸ்க்ரீனுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ப்ரீமியம் லுக்காக இருந்தது தேட்டர். வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தது. நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நடுவில் உட்காந்து புக் பண்ணி நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். சீட்டை பற்றி சொல்லி ஆகணும், இது வேறு லெவல் சீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சீட் புஷனாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து பில்லோ தராங்க. முதுகு கழுத்து வழிலாம் சத்தியமாக தேட்டரில் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக் பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா கால் வைக்க இடம் வந்து தாராளமாக இருக்குது. ரொம்ப பின்னாடியும் புக் பண்ணாதீங்க, ரொம்ப முன்னாடியும் புக் பண்ணாதீங்க, சென்டரில் புக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சவுண்ட்லாம் வந்து நல்லா கிளியராகவே இருக்கும். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட்டு கலரு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரைட்னஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் பார்க்குறது ஃபீல் குட்டாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணுறாங்க. சித்தா படம் வந்து கரெக்டான சவுண்ட் வச்சுருந்தாங்க. அந்த ஃபீல் உணர முடிஞ்சுது 7.1 அந்த டால்பி அட்மாஸ்பியர்ஸ். ஏன் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் தண்ணி கொண்டு வர தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. டி நகர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, இந்த தேட்டர் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்டர்வலில் வந்து அந்த இது ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பைசா வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் இங்கே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம். மறக்காமல் கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.